ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உஷா 3811 ஃபுட் ப்ராசஸர் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இது வந்து நாங்கள் ஆன்லைன் ஸ்டோரில் வாங்கலை. ஆக்சுவலி நாங்கள் இவ்வளோ பெரிய ப்ராடக்ட் ஆன்லைன் ஸ்டோரில் வாங்குறது எங்களுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை. ஸோ அதனால் நேரில் பார்த்து வாங்கலாம்னு சொல்லிட்டு குரோமாவில் போய் வாங்கினோம். நிறைய கடைக்கு போனோம், பட் நிறைய இடத்துல பிரீத்தி தான் வச்சுருந்தாங்க. பட் குரோமாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ், பாஸ் இந்த மாதிரி எல்லா ப்ராண்டும் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாமே விஷுவலாக பார்த்ததில் எங்களுக்கு உஷா வந்து கொஞ்சம் ஸ்டடினஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி அப்புறம் அதோடய ப்ரீமியம் லுக் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் டெமோவும் பார்த்தோம், மற்ற எல்லாத்தோட இது கொஞ்சம் இது எக்ஸ்ட்ரா வந்து ஆக்சசரிஸும் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஹோம் டெலிவரி கேட்டிருந்தோம், ஸோ வீட்டுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நான் ரொம்ப பெரிய பாக்ஸ் இதை அன்பாக்ஸ் பண்ணலான்னு பார்த்தா, இது வந்து பார்த்திங்கன்னா மேலேலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிட்ரஸ் எக்ஸ்ட்ராக்டர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஸ்பேச்சுலா கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான், பட் ஆனால் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பேக்கிங்கும் ரொம்ப ஒரு பக்காவான பேக்கிங். ஏன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் டெலிவரியில் எந்த ப்ராப்ளம் இல்லை, கிளியராக கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டாங்க. இது வந்து அந்த மெயின் பவுல் 3.5 லிட்டர்ஸ், அதோட வந்து லிட்டு மேலே வந்து அது வந்து புஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஸ்டாப் பண்ணுறக்கோ இல்லை ஸ்டெட் பண்ணுறக்கோ அதை நீங்கள் வச்சு புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு கிளியரான அவுட்புட் வரும். ரெண்டுமே பிளாஸ்டிக் தான், பட் ஆனால் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நாம் இப்போ அதோட ஃபுட் ப்ராசஸோட மெயின் யூனிட் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து அதோடய பவுல். இதில் தான் நீங்கள் மற்ற எல்லா வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு கட் பண்ணுறது ஸ்டெட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் இதில் தான் பண்ணுவீங்க. ஆட்டர் நீடிங் எல்லாமே இதில் தான் பண்ணுவீங்க. மற்ற எல்லா ப்ராண்டும் நாங்கள் செக் பண்ணி பார்த்ததில் இந்த ப்ராண்டோட அந்த பவுல் வந்து ரொம்ப சைஸ் அதிகம், அப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் இதுக்கு வாங்கினோம். இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டர் ஜார் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் மில்க் ஷேக்கு இல்லை வேறு ஏதாவது நீங்கள் நார்மலாக இருக்கிற ஃப்ரூட் ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது என்ன நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணாலும் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். இது நான் இதுவும் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரிஃபிகல் ஜூஸர். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஜாரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைப் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டாக கொடுக்கும்போது பைப் கொஞ்சம் வந்து இன்வெர்ட்டட் பொசிஷனில் இருக்கும், நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணி நாங்கள் டவுன்வைஸ் பொசிஷனில் மாற்றிக்கோங்க. இது ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சைடில் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு புஷ் பண்ணிங்கன்னா மேலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெண்டு சைடும் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். உள்ளே வந்து ஒரு ஜூஸர் மெஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் எல்லாமே ஃபில்டர் ஆகிட்டு வரும். இதுவும் நல்ல குவாலிட்டி தான். நீங்கள் ஓப்பன் பண்ணால் ஜஸ்ட்டு ஒரு மேனுவலாக ஒரு ஹேண்டிலில் புல் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜார்ஸ் பார்க்கலாம். இது தான் வந்து பார்த்திங்கன்னா சட்னி ஜார். ஸோ ரெண்டு ஜாருமே வேறு வேறு ஷேப்பில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்துட்டு இது ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்குது. உள்ளேயும் பார்க்குறக்கு நல்லா இருக்குது, குவாலிட்டி ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. அடுத்தது வந்து அதை விட கொஞ்சம் பெரிய ஜார். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோடய கவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஸோ ரெண்டு வேறு வேறு தான். நம்ம ஒரு சில ஜார்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், சம் நம்ம வந்து எந்த மூடி எடுத்து இதில் மூடுறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகும். பட் இதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப கிளியராக இருக்குது. இது ரெண்டு தான் நம்ம மோஸ்ட்லி வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிட்ரஸ் எக்ஸ்ட்ராக்டருக்கு நம்ம கீழே இது போடுற ஃபில்டர் மாதிரி. ஸோ அது பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சென்ட்ரிஃபியூகல் ஜூஸரோட அட்டாச்மெண்ட். ஸோ அதுக்கு வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம மெயின் மோட்டார் யூனிட்க்கு போகிறோம். இதுதான் வந்து இந்த 1000 வாட்ஸ் உஷா 3881 மெயின் யூனிட். இதை பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டீலில் ரொம்ப குவாலிட்டி நல்லா இருக்கும், லுக்கும் நல்லா ப்ரீமியமாக இருக்கும். இதில் பேக்கில் போனீங்கன்னா உங்களுக்கு பல்ஸ் இருக்கும், 1, 2, 3 மூணு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீட்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த ஃபுட் ப்ராசஸரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்குன்னே உள்ள ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபுட் ப்ராசஸில் இந்த மாதிரி இருக்காது, நீங்கள் தனியாக தான் வைக்கணும். பட் ஆனால் இதில் வந்து ஸ்பெஷலாக இந்த மாதிரி ஒரு அண்டர் கவர் ட்ரே கொடுத்துருக்காங்க. மொத்தம் மூணு டைப் ஆஃப் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைசர், இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு தின்னாக வரும், ஒரு சைடு ரொம்ப கொஞ்சம் திக்காக வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆட்டா நீடர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதாவது மாவு வந்து ஏதாவது பிணையணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிரேட்டர், இது வந்து ஒரு சைடு தான் இது ஒர்க்கும், இது டபுள் சைடு கிடையாது. ஸோ நீங்கள் ஏதாவது பொரியலுக்கு ஏதாவது காய்கறி துருவணும்னா தெரிவிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு பிளேட் தான். ஸோ நீங்கள் சிங்கிள் சைடு வந்து கிரேட் பண்ணால் அது ஒரு சைஸில் வரும், திக்காக வரும், இன்னொரு சைடு தின்னாக வரும். இந்த மூணு பிளேட்ஸ் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் மற்ற பிராண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கொடுப்பாங்க, அந்த பிளாஸ்டிக்கில் வந்து இது ஜஸ்ட் ஒரு அட்டாச் பண்ண கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லது தான். இப்போ நம்ம அதோட ஒர்க்கிங் மெக்கானிசம் பார்த்துடலாம். ஸோ வாங்கியாச்சு, கன் பண்ணியாச்சு, இப்போ நம்ம அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஏதோ 3.5 பவுல் வச்சுட்டு அதோட உள்ளே இருக்கிற அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கன் பண்ணுறோம். அட்டாச்மெண்ட்ஸ் எதுவும் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு வந்து நீங்கள் எடுத்து வச்சால் ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆயிரும். நீங்கள் எடுத்து தனியாக கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. இந்த மிக்சியில் வந்து ஒரு சேஃப்டி மெக்கானிசம் என்னென்னா, நீங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக கன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மோட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் தப்பாக ஜாரை லாக் பண்ணல அப்படின்னா அது வந்து மோட்டர் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லைசிங் வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ இது வந்து நான் தின் ஸ்லைஸ் ட்ரை பண்ணுறேன். தின் ஸ்லைசிங்கோட பிளேட் எடுத்து நம்ம அந்த பவுலில் வச்சுட்டு இப்போ நான் வந்து ரேடிஷ் வந்து ஸ்லைஸ் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு ரேடிஷ் வச்சுட்டு நான் ஸ்பீட் 1 வச்சுட்டு ட்ரை பண்ண போகிறேன். அவ்வளோதான், நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ குவிக்காக வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து அது பண்ணுதுன்னு பாருங்கள். ஸ்லைஸும் பார்த்திங்கன்னா தின் ஸ்லைஸ் போட்டங்காட்டி ரொம்ப அப்படியே ஒரு அப்பளம் மாதிரி இருக்குது, ரொம்ப லேஸாக வந்திருக்கு. நான் இப்போ பிளேட்டை திருப்பி வச்சு கொஞ்சம் திக் ஸ்லைஸ் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ குக்கும்பர் இருக்குது, அதை வச்சு கொஞ்சம் திக் ஸ்லைஸ் போட்டு பார்க்கலாம் எவ்வளோ அது திக்காக வருதுன்னு பார்ப்போம். குக்குமர பாருங்கள் எவ்வளோ குவிக்காக வந்து அதை ஸ்லைஸ் பண்ணதுன்னு. நீங்கள் இது மேனுவலாக கையில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 ஆகும். பட் வித்தின் 30 அதை வந்து ஃபுல்லத்தையும் ஸ்லைஸ் பண்ணிடுச்சு, ஈவனாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் மேலே பார்க்கலாம் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபினிஷிங் எல்லாமே கிளியராக இருக்குது, எதுவும் மிச்சம் வைக்கல. ஸ்லைஸிங்கும் பாருங்கள் ரொம்ப ஈவனாக இருக்குது உங்களுக்கு. நம்ம ஆனியன் வந்து இப்போது ட்ரை பண்ணுவோம், ஆனியன் வந்து ஸ்ட்ரெட் பண்ணுவோம். நீங்கள் ஏதாவது தயிர் பச்சடி அந்த மாதிரி ஏதாவது போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். அது தின் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிரியாணிக்கு மோட இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிரேட்டிங்கு அதோட அட்டாச்மெண்ட் எடுத்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இதில் ரெண்டு டைப் ஆல்ரெடி இருக்குது.
பாருங்கள் கேரட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்படியே ரொம்ப அப்படியே சூப்பராக வந்து கிரேட் பண்ணுது. நம்ம எவ்வளோ மேலே புஷ்ஷர் புஷ் பண்ணோன்னா அது குவிக்காக கிரேட் பண்ணி கொடுத்துரும். பஞ்சு மாதிரி நல்லா அப்படியே சுத்தமாக கிரேட் பண்ணிடுச்சு. ஆக்சுவலி நான் ரொம்ப தின் ஸ்லைஸ் போட்டங்காட்டிக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அது கேரட் அல்வா பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் கொஞ்சம் பொரியலுக்கு பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா வேறு திருப்பி நீங்கள் பிளேட்டை திருப்பி போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ பீட்ரூட் வந்து ட்ரை பண்ணிடலாம். இந்த கிரேட்டிங்கில் மட்டும் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா, இது ஃபுல்லாகவே இது வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணல, ஒரு லாஸ்ட் பீஸ் வந்து கொஞ்சம் வச்சுருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நீளமான சைஸில் வந்து கிரேட் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ நம்ம வந்து கேபேஜ் வந்து கொஞ்சம் கட் பண்ணலாம். ஸோ கேபேஜ் வந்து கொஞ்சம் பெரிய கேபேஜ் இருந்தால் ஒரு ரெண்டாக மூணாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போட்டுட்டு ஜஸ்ட்டு பல்ஸ் கொடுத்தாலே போதும். இந்த மாதிரி கேபேஜ் எல்லாம் நீங்கள் எவ்வளோ பல்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ஓரளவு கட் பண்ணிடும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரொம்ப பொடியாக வேணும்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப உங்களுக்கு இன்னும் பொடி பொடியாக கட் பண்ணி கொடுத்துரும். அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. அவ்வளோ பெரிய கேபேஜ் அது குயிக்காக பண்ணிடுச்சு ஒர்க்கு. பாருங்கள் எவ்வளோ பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்ம இதை கையில் கட் பண்ண எவ்வளோ ரொம்ப நேரம் ஆகும், பட் ஆனால் குவிக்காக வந்து பண்ணிடுச்சு. இப்போ நான் தக்காளி போட்டு ட்ரை பண்ண போகிறேன் ஸ்லைசரில். தக்காளி அதே மாதிரி தான், ஜஸ்ட் பல்ஸ் கொடுத்தாலே போதும். நீங்கள் அது எவ்வளோ நேரம் பல்ஸ் கொடுக்குறது உங்களோட விருப்பம். இப்போ பியூரி மாதிரி வேணும்னா கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நேரம் பல்ஸ் கொடுங்க, இல்லை ஒன்றில் போட்டுடுங்க. இப்போ எனக்கு இல்லை கொஞ்சம் தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்துருந்தாலே உங்களுக்கு ரொம்ப கிளியராக வந்துடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆட்டா நீடப்போகலாம். இந்த புஷ்ஷர்லேயே வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் இருக்கும். இதோட மெஷர்மெண்ட் எப்படின்னா, நீங்கள் ஒரு கப்பு வந்து நீங்கள் மாவு போட்டீங்க அப்படின்னா நீங்கள் காவாசி தண்ணி ஊற்றினாலே போதும். ஸோ இப்போ நான் ரெண்டு கப்பு மாவு போட்டிருக்கேன்னா நீங்கள் காவாசி தண்ணி ஊற்றினாலே போதும். பட் நான் ஃபஸ்ட் தடவை பண்ணும்போது எனக்கு தெரியாத அளவு தெரியாமல் 2:1 ஊற்றினாங்காட்டிக்கு கொஞ்சம் தண்ணியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு போட்டு நாங்கள் அதை கரெக்ட் பண்ணோம். நீங்கள் தேவையான மாவு போட்டுட்டு அது கூட வந்து உங்களுக்கு உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. பட் நாங்கள் இதில் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். என்னென்னா, இது ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆட்டா நீடிங் நாபை வந்து நாங்கள் ஃபிட் பண்ணாமல் விட்டுட்டோம். பட்டு நீங்கள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அதை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நீங்கள் ஒரு பல்ஸ் அடிச்சிங்கன்னா என்ன ஆகுனா உப்பும் மாவும் வந்து கிளியராக வந்து மிக்ஸப் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிஷினை ஓட விட்டுட்டு நீங்கள் தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி நாங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊற்றிட்டேன். நீங்கள் ஆயில் கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா சாஃப்ட்னஸாக வரும். ஏன்னா வெறும் தண்ணியில் வந்து மாவு மிக்ஸ் பண்ணுறத விட நீங்கள் வீட்டில் மாவு பினஞ்சாலே கொஞ்சம் ஆயில் போட்டு தான் மிக்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் தண்ணி ப்ளஸ் ஆயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸாக வரும். மொத்தமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. ஸோ மிக்ஸப் கரெக்டாக ஆகாது. நீங்கள் நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா மிஷினை ஓட விட்டுட்டு தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஜஸ்ட் ஒரு 30 seconds நீங்கள் வந்து மிஷினை ஓட விட்டாலே போதும், உங்களுக்கு அதுக்குள்ளே மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக பினஞ்சு கொடுத்துரும். அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கையில் பினஞ்சால் கூட இந்த சாஃப்ட்னஸ் வராது. அடுத்து வந்து சென்ட்ரிஃபியூகல் ஜூஸர் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருவோம்.
ஸோ ஜஸ்ட் இது அட்டாச்மெண்ட்டு ரொம்ப சிம்பிள் தான். கரெக்டாக அந்த பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் கீழே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஃபிட் ஆயிரும். நீங்கள் ஏதாவது கிரேப்ஸு இல்லை பீட்ரூட் அந்த மாதிரி கேரட் எது போட்டு நீங்கள் ஸ்ட்ரெட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த மெஷில் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் வடிகட்டிட்டு ஜூஸ் வந்து சைடில் இருக்கிற பைப் வழியாக வந்துடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட மொத்த ஃபங்க்ஷனும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.